Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So in the last chapter, just a quick review. We'll go to today's chapter. And last chapter, last class, we have seen two phylum, like a phylum Coelenterata or Cnidaria and phylum Ctenophora. So phylum Coelenterata, so these animals having like a seal. So அதோட நேம்லயே அதோட மீனிங் இருக்கு. சீலின் ட்ரேட்டா மீன்ஸ் சீல் மீன்ஸ் சீலோம். என்டிரா மீன்ஸ் கட். ஸோ கட் ரீஜன்ல அதுக்கு சீலோம் இருக்கிறதுனால அதோட நேம் வந்து சீலின் ட்ரேட்டா அப்படின்னு நம்ம சொன்னோம். அண்ட் வி ஹவ் சீன் சோ மெனி கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் ஃபைலம் நிடேரியோ ஆர் சீலின் ட்ரேட்டா. அதுல வந்து மெயினா நம்ம சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல நிடோசைட் செல்ஸ் இருக்கும் ஆர் ஸ்டிங்கிங் செல்ஸ். லைக் ஒரு எனிமிஸ் கிட்ட இந்த எஸ்கேப் ஆகுறதுக்காக அந்த ஸ்டிங்கிங் செல்ஸ் யூஸ் பண்ணும். இல்லைனா வந்து ஃபுட்டை வந்து கேப்சர் பண்ணுறதுக்காகவும் அந்த செல்ஸ் அதை யூஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அண்ட் ஃபார் லைக் அண்ட் தே ஆர் கிவிங் சம் அதர் பர்பஸ் லைக் ஆன்கரேஜ் அண்ட் டிஃபென்ஸ். டிஃபென்ஸ் வி சீன் தட். ஸோ டிஃபென்ஸ்னா தன்னைத்தானே வந்து பாதுகாக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 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 ஆர்கன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை வந்து நம்ம டிஃபென்ஸ் சொல்லுவோம். லைக் நம்ம லாஸ்ட் கிளாஸ் சொன்ன மாதிரி ஸ்னேக்ஸ் வந்து அதோட பாய்சனை வந்து டிஃபென்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணும். அது பைட் பண்ணணும் இன்டென்ஷன் கிடையாது. பட் நீங்க நம்ம வந்து அதுகிட்ட போய் வெண்மை ஏதாவது ஒன்று பண்ணும்போது இட்ஸ் கேட், அது பயந்துடும் ஆக்சுவலா. ஸோ பயந்ததால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற வழியே இல்லை, அதால பாய்சனை மட்டும்தான் வந்து இன்ஜெக்ட் பண்ண முடியும். அதுதான் அதோட ஒரே இது. பட் அது நமக்கு வந்து ஒரு டிராபேக்கா இருக்குது. அண்ட் இதுல வந்து தென் வி ஹாவ் சீன் சோ மெனி திங்ஸ் லைக் அதுல முக்கியமா வந்து அதோட டைஜஷன் எப்படி இருக்கு, சர்க்குலேஷன் எப்படி இருக்குன்றது எல்லாமே நம்ம பார்த்தோம். அண்ட் நர்வ் சிஸ்டம் வந்து ரொம்ப ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜில் இருக்குன்றது நம்ம பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பாலிப் அண்ட் மெடுசா. ஸோ சிலின் ட்ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து அந்த பாடியில் வந்து பாலிப் அண்ட் மெடுசா அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. இந்த பாலிப் அண்ட் மெடுசா பார்க்கறதுக்கு முன்னாடி டென்டக்கல்ஸோட யூசஸும் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் இதில் முக்கியமாக வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்டக்கல்ஸ்ல இருந்து வரக்கூடிய பாய்சன் நேம் தான் வந்து ஹிப்னோடாக்சின். இந்த டாக்ஸின் நேம் தான் வந்து ஹிப்னோடாக்சின். ஹிப்னோடாக்சின் ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ அந்த ஹிப்னோடாக்சின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அனிமல் மேலே அது இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்தில் அந்த இன்ஜெக்ட் பண்ணப்பட்ட அனிமல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது பேரலைஸ் ஆகிடும். அதாவது ஒரு வசியம் பண்ண மாதிரி அப்படியே அங்கேயே நின்றுடும். ஸோ அங்கேயே வந்து சுருண்டு விழுந்துடும். அப்போ இதுக்கு இதுக்கு வந்து ஒரு ஃபுட்டை அது கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த டாக்ஸின் யூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக போய் அதை கேப்சர் பண்ணிடும். அதே மாதிரி எனிமீஸ் மேலே அந்த ஹிப்னோடாக்சினை வந்து இன்ஜெக்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஈஸியாக இது கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஸோ இட் கேன் ஈஸிலி எஸ்கேப் ஃப்ரம் த டேஞ்சரஸ் பிளேஸ். ஸோ அந்த மாதிரிக்கு தான் வந்து இந்த டாக்ஸின்ஸை யூஸ் பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். அண்ட் ஒன் மோர் திங், கம்மிங் டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அண்ட் வி ஹவ் சீன் திஸ் நெமட்டோ பிளாஸ்ட் ரெஸ்டிங் கண்டிஷன் எந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் ரெஸ்டிங் கண்டிஷனில் அந்த நெமட்டோசிஸ்ட் செல்ஸை வந்து உள்ளே வச்சுருக்கோம். அண்ட் இன் கேஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல், ஏதோ ஒரு ஃபுட்டை வந்து எடுக்க போதே இல்லை எனிமீஸ் எதாவது அடிக்கணும் அப்படின்னா அந்த டைமில் இது ஃபங்க்ஷன் ஆகுன்றத பார்த்தோம். அண்ட் வி ஹவ் சீன் த பாலிமார்பிசம் லைக் பாலிமார்பிசம் அண்ட் தென் பாலிப் அண்ட் மெடுசா ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்றதையும் நம்ம பார்த்தோம். அண்ட் தென் நிடேரியன்ஸ் வந்து எந்த மாதிரியான இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் சீன் தட் த ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் அப்படின்றது இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். தட் இஸ் மெட்டாஜெனசிஸ். ஒரு மெடுசா வந்து பாலிப்பை ப்ரொடியூஸ் பண்ணும், பாலிப் வந்து மெடுசாவை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒன்று செக்ஷுவலா இன்னொன்று ஏ செக்ஷுவலா, ரெண்டுமே வந்து மாறி மாறி ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். இது லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது தான். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருந்தேன், நல்ல ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருந்தேன். அண்ட் ஹியர் யூ கேன் சீ தட் தட் இஸ் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் மெட்டாஸ்டாசிஸ் சாரி மெட்டாஜெனிசிஸ் ரெண்டு மெடுசா ஐ மீன் மெடுசா எப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஜஸ்ட் கோ டு த ப்ரீவியஸ் வீடியோஸ் அண்ட் கோ சீ தட். ஸோ மெடுசா ரெண்டு மெடுசா அனிமல் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமல் வந்து ஓவரியில் வந்து பிகாஸ் தீஸ் ஆர் ஹெர்மோபிரைட்ஸ், ஹெர்மோபிரைட்ஸ் அப்படின்றதுனால கிராஸ் ஃபர்டிலைசேஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ மெடுசா வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக பாலிப்பு ப்ரொடியூஸ் பண்ணும். அது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். எக்ஸ் ரிலீஸ் பண்ணுது, தென் இது ஸ்பெர்ம்ஸ் ரிலீஸ் பண்ணுது, ஜைகோட் ஃபார்ம் ஆகி பிளாஸ்டுலா தென் பிளான்ல லார்வா ஃபார்ம் ஆகுது. அண்ட் தென் லாஸ்ட் ஒரு யங் காலனி ஏ செக்ஷுவல் மூலமாக ஒரு பட்டிங் ஒன்று வருது. பட்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஹியர் யூ கேன் சீ தட் த மெடுசா பட் ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ அதுல இருந்து மெடுசா வந்து ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனா மூலமா ப்ரொடியூஸ் பண்ற ப்ராசஸ் தான் நம்ம சொல்லியிருந்தோம். திஸ் இஸ் த லைஃப் சைக்கிள் ஆஃப் மூன் ஜெல்லி. மூன் ஜெல்லி வந்து ஏன் இதுக்கு அந்த பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி நைட் டைம்ல இது வந்து க்ளோ ஆகும், ரொம்பவே அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. பட் இது இருக்கிறதுல ரொம்ப டேஞ்சரஸ் ஆன ஒண்ணு அப்படின்னு கூட சொல்லலாம்.
and then classification we have seen three types of classes irukkunradha paathundom eppadi classify pandranga nam solirndom and coming to the next one next phylum is the portuguese man of war adhi nam last class oda explain pannadhu dhaan and coming to the next one tinophora and tinophora is a very smallest phylum because adhil irukkakoodiya species oda numbers evlavu paathina romba 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 kammi dhaan veru 50 species mattum dhaan adhil irukku adanal dhaan irukadhile vandhu idha mini phylum appdin solluvom nam mini phyla appdin solluvom so adhil characters nam paathom it is otherwise called as a comb jellies or sea walnuts so idhila mukkiyamaana innor character enna appdin paathina இது வந்து பயோலுமினசன்ஸ் கேரக்டர் கொண்டது பயோலுமினசன்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா லைட்டை எமிட் பண்ண லூமினசன் அப்படினாலே எமிட்டிங் அர்த்தம் சோ லைட் எமிட்டிங் தான் லூமினசன் நம்ம சொல்லுவோம் பயோ மீன்ஸ் ஒரு லிவிங் ஆர்கானிசம்ல இருக்கிற அந்த அந்த கேரக்டர் இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் as a பயோலுமினசன்ஸ் அண்ட் தி லார்வா நேம் பாத்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் சைடிபிட் லார்வா எக்ஸாம்பிள் இஸ் தி ஃப்ளூரோபிராங்கியா பயோலுமினசன்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் we are going to see about we will start our session from here இப்போ நம்ம இதில என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா the first we are going to see about the characters of platyhelminthus platyhelminthus so நம்ம actually we completed the porifera and then cylindrata then we completed a tinophora and now we are going to see about the platyhelminthus so platyhelminthus அப்படினு பாத்தீங்கன்னா platy means what is the meaning of platy னு பாத்தீங்கன்னா platy means flat platy means flat and helminth helminth ne engalla neenga padikringalo adha meaning enna appdin paathina worms nu artham platy helminthus ascelminthus minthus appdin varudha helminth appdin vandale adukku name vandu worm nu artham so now we are going to see about the each and every character of platy helminthus idhila vandu platy helminthus la maximum vandu idhila irukkakoodiya worms ellame vandu maximum paathina vandu parasitic formula தான் இருக்கும் parasitic அப்படினு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஹோஸ்ட் டிபெண்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு அனிமல் தான் நம்ம parasite அப்படினு சொல்வோம் ஹோஸ்ட் அப்படி நம்ம சொல்லும்போது இந்த அனிமல்ஸ்க்கு யார் வந்து தங்குறதுக்கு இடமோ சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களோ அவங்களே தான் நம்ம ஹோஸ்ட் னு சொல்வோம் like a human நம்ம வந்து நம்மள வந்து நிறைய அதுக்கு ஹோஸ்டா இருக்கும் like நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள் நான் சொல்லிருக்கேன் head loss தலையில இருக்க பேனுக்கு ஹேர் நம்ம கொடுத்தாச்சு நம்மளோட பாடியையும் நம்ம கொடுத்தாச்சு ஃபுட்டு வந்து பிளட்டும் கொடுத்தாச்சு ஸோ வி ஆர் த ஹோஸ்ட் ஃபார் த ஹெட் லோஸ் ஸோ அதே மாதிரி நிறைய அனிமல்ஸ்க்கு நிறைய நிறைய ஹோஸ்ட் இருக்கு லைக் ஹியூமன்ஸ் இருக்காங்க பிக் இருக்கு தென் ஷீப் இருக்கு ஸோ தெர் ஆர் சோ மெனி அனிமல்ஸ் அவுட் டேர் லைக் அதே மாதிரி ஹோஸ்ட் கண்டிஷன்ல இருக்கும் இங்கே கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபிளாட் வார்ம் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இஸ் கால்ட் பிளானேரியா இது வந்து பிளானேரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம் And coming to the characteristics of platyhelminthus, so platyhelminthus flatworm endradha na shorta kuduthirukken. Platy means broad, and in the previous idhile neenga vandhu paathirukkalam. You can see the previous diagram. See here, it's a broad. Idoda indha length paathinaale ungalku therinjirukum. Nalla broad a irukum. So adanal dhaan adukku innoru per enna appdin paathina. Broad enna bodhu. பிளாட்டினாலே ஃபிளாட் தான் நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் ஆர் ஃபிளாட் தான் கொடுத்துருக்காங்க ஆர் ஹெல்மெட் வார்ம் ஸோ தே ஹாவ் அ டார்சோ வென்ட்ரலி ஃபிளாட் அண்ட் பாடி அண்ட் ஹென்ஸ் கால்ட் ஃபிளாட் வார்ம்ஸ் ஆக்சுவலாக டார்சோ வென்ட்ரலினா எப்படின்னா டார்சோ மீன்ஸ் நம்ம முதுகு வென்ட்ரல்னா ஃப்ரண்ட் நம்மளோட வயிறு பகுதி தான் நம்ம வென்ட்ரல் நம்ம சொல்லுவோம் ஸோ ரெண்டுமே வந்து சப்பையானா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் வந்து அம்மா வந்து சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஸோ சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பால் மாதிரி ரெடி பண்ணுவாங்க அந்த பாலை வந்து நல்லா ஃபுல்லாக தேய்ப்பாங்க ரெண்டு சைடும் வந்து திருப்பி திருப்பி போட்டு தேய்ப்பாங்க ஸோ ஜஸ்ட் இமேஜின் ஒரு சைடு டார்சல் ஒரு சைடு வென்ட்ரல் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் தேய்க்கும் போது லாஸ்ட் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் கெட்டிங் லைக் அ ஃபிளாட் ஒரு ஃபிளாட்டாக வந்து ஒரு 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 லேயர் மாதிரி கிடைக்கும் அந்த மாதிரி தான் இந்த அனிமல் இருக்கும் பார்க்கறதுக்கு டார்சல் வென்ட்ரல் ரெண்டுமே வந்து ஒரு மிஷினில் விட்டு ஃபுல்லாக எம்டி மீன் ஒரு ஃபிளாட் ஆக்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இது இருக்கும் So that's why we called it as a flatworms. Flat-a irukkanaala adukku peru flatworms. These animals are bilaterally symmetrical. Symmetrical. So it comes under bilaterally symmetrical. Appo and animal oda body center la vandu nama oru oru imaginary line draw pandrom appdin paathina and the imaginary line and the animals are two equal halves are separate pannudhu appdin nam solalam. And it comes under triploplastic. We know that what is triploplastic. Germinal layers three irukkum. Outer ectoderm, inner endoderm, and the middle layer is the mesoderm. So
இந்த ஒவ்வொரு ஆர்கன்ஸ்ல இருந்து ஒவ்வொரு ஜெர்மினல் லேயர்ஸ்ல இருந்துமே ஆர்கன் அப்படின்றது ஃபார்ம் ஆகும் இதுல அண்ட் ஏ சீலமேட் வித் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சிலிண்டர்ஸ் பார்த்த வரைக்கும் நம்ம டிஷ்யூ லெவல் தான் நம்ம பார்த்துருப்போம் அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டம் அப்படின்றது வருது ஆர்கன் வந்து நிடேரியாலே வந்திருக்கும் ஸோ இதுலேயே ஆர்கன் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் இட்ஸ் ஏ சீலமேட் ஸோ இதுல வந்து எந்த ஒரு சீலமுமே இருக்காது ஸோ தட் இஸ் அ மெயின் திங் இதுக்கடுத்து வரக்கூடிய ஃபைலம்ல பாத்தீங்கன்னா அதே ஹவிக் லைக் சுடோசீலோம் பட் இதுக்கு வந்து ஏ சீலோம் இதுல எந்த ஒரு சீலமுமே இருக்காதுன்னு நம்ம சொல்லலாம் தட்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் சீலோம் தே ஷோ மாடரேட் செஃபாலைசேஷன் ஹெட் ஃபார்மேஷன் செஃபாலைசேஷன்னா ஹெட் ஃபார்மேஷன் அர்த்தம் செஃபலோ மீன்ஸ் ஹெட் சேஷன்னா ஃபார்மேஷன் ஸோ அப்போ இந்த அனிமலுக்கு வந்து ஹெட் ஃபார்ம் ஆகுது பட் எப்படி இருக்கு ஹெட் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஹெட் மாதிரி இல்லாமல் ஒரு மாடரேட் லெவலில் அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக ஃபார்ம் ஆகுது அண்ட் யூனி டைரக்ஷனல் மூவ்மெண்ட் ஸோ சிங்கிள் மூவ்மெண்ட் தான் அதுக்கு இருக்கு They are mostly endoparasites of animals, including human beings. முக்கியமானது இது பிகாஸ் பிளாட்டிஹெல்மிந்தஸ்ல பொறுத்த வரைக்குமே மேக்சிமம் ஆஃப் த பிளாட்டிஹெல்மிந்தஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அதிகமா பாராசைட்டிக் லைஃப்ல தான் இருக்கும் சில பிளாட்டிஹெல்மிந்தஸ் மட்டும்தான் ஃப்ரீ லிவிங் ஃபார்ம்ல இருக்கும் பட் அதுவே நீங்க வந்து பிளாட்வார்ம்ஸ் ஐ மீன் சாரி அஸ்கில்மிந்தஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அதுல வந்து ஃப்ரீ லிவிங் இருக்கும் எக்டோ பாராசைட்ஸ் இருக்கும் எண்டோ பாராசைட்ஸ் இருக்கும் ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாராசைட்ஸும் அதில் இருக்குன்றதை நம்ம சொல்லலாம் அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன் அண்ட் இதில் என்ன வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் லைக் டே ஃபார்ம் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக தான் சொல்லலாம் ஐ வில் லெட் மீ ஸோ அதோட அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை உங்களுக்கு காட்டுறேன் நான் ஹூக்ஸ் தான் கொக்கி மாதிரி இருக்கிறது இப்போ வந்து கொக்கி வந்து ஹூக் எதுக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்பா வந்து அந்த இதில் பிடிச்சிக்கிறதுக்காக தான் வந்து இருக்கும் சக்கர்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா லைக் அப்படியே வந்து நீங்கள் அந்த அந்த செவத்தில் எதோ ஒட்டினீங்கன்னா அப்படியே சக் பண்ணி நின்றுக்கும் ஸோ அதுதான் வந்து சக்கர்ஸோட வேலை ஸோ இந்த ஒரு சில அனிமல்ஸில் ஹூக்ஸ் இல்லைன்னா சக்கர்ஸ் அப்படின்றது இருக்கும் ஆர் ஆல்சோ ப்ரெசன்ட் இந்த பாராசிட்டிக் ஃபார்ம்ஸ் சர்வ் ஆஸ் ஆர்கன் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஒரு ஹோஸ்டோட அனிமலோட பாடியில் ஹோஸ்ட் பாடியில் அந்த அனிமல் வந்து செட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஆர்கன்ஸோ யூஸ் பண்ணும் ஹூக்ஸோ இல்லைன்னா சக்கர்ஸோ யூஸ் பண்ணும் அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த ஹோஸ்ட் அந்த ஹோஸ்டோட பாடியில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் இல்லைன்னா கெமிக்கல்ஸ் வந்து ரியாக்ட் ஆனாலுமே அங்கேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகாது ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் அண்ட் தியர் பாடி இஸ் நாட் செக்மெண்டட் முக்கியமான ஒன்று இந்த பாடி செக்மெண்டட் கிடையாது ஏன்னா செக்மெண்டேஷன் அப்படின்றது நம்ம எந்த ஃபைலம்லேருந்து பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா அனிலிடா இருந்தால் செக்மெண்டேஷன் வரும் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில செக்மெண்ட்ஸ் இருக்கும் பார்க்கறதுக்கு ரியலாக இருக்க மாதிரி இருக்கும் பட் அது ரியல் கிடையாது அதனால்தான் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூடோ செக்மெண்டேஷன் சூடோ மீன்ஸ் ஃபால்ஸ் அதில் இருக்கக்கூடிய செக்மெண்ட் வந்து ட்ரூவான செக்மெண்ட்ஸ் கிடையாது அது ஒரு ஃபால்ஸ் செக்மெண்ட் ஒரு ஃபேக்கான ஒரு செக்மெண்ட் அப்படின்றதான் இதில் கொடுத்துருக்காங்க சம் ஆஃப் த பாராசிட்டிக் பிளாட்வார்ம்ஸ் அப்சர்வ் நியூட்ரிஷன் டைரக்ட்லி ஃப்ரம் த ஹோஸ்ட் த்ரூ தியர் பாடி சர்ஃபேஸ் லைக் ஒரு ஸ்பாஞ்சஸ் மாதிரி இப்போ நம்ம விளையாடுற அந்த ஸ்பாஞ்சஸ் வந்து தண்ணியில் எப்படி தண்ணியில் போட்டிங்கன்னா ஈஸியாக வாட்டர் அப்சர்வ் பண்ணும் இல்லையா ஸோ அதே மாதிரி இந்த ஒரு சில பாராசிட்டிக்ல இருக்க அனிமல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹோஸ்டோட பாடியில சர்ஃபேஸ்லேயே உட்காந்துட்டு அதால வந்து கண்டினியூ கம்ப்ளீட்டா வந்து அப்சர்வ் பண்ண முடியும் நியூட்ரிஷன்ஸை டைஜஸ்ட் ஆன நியூட்ரியன்ஸை அதால கம்ப்ளீட்டா வந்து அப்சர்வ் பண்ண முடியும் அதுல ஒரு கேரக்டர் அது ஹவர் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் லிவர் ஃப்ளூக் ஹாவ் அன் இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்கம்ப்ளீட் டைஜஸ்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பிகாஸ் இன்கம்ப்ளீட் டைஜஸ்ட் சிஸ்டம் எந்த அனிமல்ஸ்க்கு இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் அனிமல்ஸ் உள்ள அனிமல்ஸ் உள்ளது வந்து மேக்ஸிமம் பாராசிட்டிக்காக தான் இருக்கும் அதை நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா அந்த அனிமல்க்கு பிகாஸ் கம்ப்ளீட் டைஜஸ்ட் சிஸ்டம் நம்ம சொல்லும்போது லைக் இதில் நம்ம கம்ப்ளீட் டைஜஸ்ட் சிஸ்டம் நம்ம சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹேவிங் ஸ்டார்டிங் வந்து மவுத் இருக்கும் எண்ட் வந்து எனஸ் இருக்கும் தட் இஸ் அ கம்ப்ளீட் டைஜஸ்ட் சிஸ்டம் இன்கம்ப்ளீட் டைஜஸ்ட் சிஸ்டம் நம்ம சொல்லும் போது மவுத் மட்டும் தான் இருக்கும் அந்த அனிமலுக்கு சிங்கிள் ஓப்பனிங் மட்டும் தான் இருக்கும் சிங்கிள் ஓப்பனிங்கே அந்த அனிமலுக்கு வந்து மவுத்தாகவும் இருக்கும் ஆனஸாகவும் ஃபங்க்ஷன் ஆகும் ஆனஸ் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதோ அதே ஃபங்க்ஷன் மவுத்தும் பண்ணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற அனிமல் வந்து கண்டிப்பாக ஒரு பர்சனோட பாடியில் பாராசிட்டிக் ஃபார்மில் தான் இருக்கும் எஸ்பெஷலி டே கம்ஸ் அண்டர் எண்டோ பாராசைட்ஸ் அந்த ஒரு ஹோஸ்டோட உள்ள இன்னர் ஆர்கன்ஸில் தான் அந்த அனிமல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் ஸ்பெஷலைஸ்ட் எக்ஸ்கிரீட்டி செல்ஸ் கால்டு ஃப்ளேம் செல்ஸ் நமக்கு எப்படி வந்து எக்ஸ்கிரீஷனுக்கு வி ஆர் ஹேவிங் கிட்னி அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு வந்து சில எக்ஸ்கிரிட்டரி செல்ஸ் இருக்கும் சில எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் டிஃப்ரெண்டான நேம்ஸ் இருக்கும் இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்கிரிட்டரி செல்ஸோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் செல்ஸ் அப்படின்றாங்க
help in osmoregulation and excretion. Excretion ku help panudhu, at the same time osmoregulation. What is osmoregulation pathina, and the animal body la irukkudiya salt concentration and water concentration rendume maintain pandra process ku perda osmoregulation. I hope you understand, students. And then we will go for the next one. So next point enna appdin pathina, next one we are going to see about the sexes. Sexes are not separate. Idhila separated e kediyadu, separated illa appdina kandipa adoru meaning enna pathina, hermaphrodites namu sollirukom, that hermaphrodites ku innor per da vandha enna pathina monoecious appinvaanga. Monoecious means we can't identify the sex. Dioecious ne engal padichinga, dioecious means we can identify the sex. So la monoecious pathina idhila vandu inda animal oda body la male gonads a irukra ovariyum irukum, male gonads la irukkuri testes irukum and female gonads la irukkuri ovariyum irukum. So appo idhukku vandu idhu vandu nama monoecious appdi nama solrom. And fertilization is internal, but fertilization pathina idu internal ah da irukku. Like or human beings every internal fertilization nadakkudho adhe maadhiri irukku. Ana development pathina larva stages kandipa irukku. Development indirect vandutale indha indirect nadha kudukala, but inga enna kuduthraanga pathina larval stages appdin kuduthaachu. Larval stages appdin pathina appo idu vandu nariya larva andha mari idha stages taandi da vandaganum. Adhula sila examples pathina Myrasidium larva, sporocyst, radia and cercaria. So these are the larva in phylum Platyhelminthes appdi nam sollalam. And polyembryony, what is polyembryony pathina, poly means many, embryony means embryo. So appo idhila edhoru meaning irukku, is common in some flatworms. So nariya embryos irukku nam sollalam. Like examples vandu pathina liver fluke la pathina polyembryony condition la irundhukku. And then some members like planaria show high regeneration capacity. So regeneration capacity na vandu starfish example na sollirken, nammoda body la liver kuda example na sollirken. But can you imagine idhula vandu mukkiyama vandu regeneration la vandu pathina Platyhelminthes la planaria ku high regeneration capacity abindrathu romba romba adhigamave irukku. Example பாத்தீங்க டீனியோசோலியம். சோ நம்ம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா we are following the ICZN, that is International Code of Zoological Nomenclature அப்படிங்கறத நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். You can see the டீனியோசோலியம் என்றது binomial name and it must be in a italic style. Italic style இருக்கும்போது நம்ம வந்து அண்டர்லைன் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. The common name of டீனியோசோலியம் is the tapeworm. So tapeworm and fasciola hepatica. Hepatic அப்படினாலே மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா லிவர். சோ அப்ப வந்து என்ன நீங்க கெஸ் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா லிவர் ஃப்ளூக் அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணலாம். அண்ட் சிஸ்டோ அண்ட் சிஸ்டோசோமா அப்படினு பாத்தீங்கன்னா இட்ஸ் a blood fluke actually. Then we'll go for the next one. Yes. And here you can see the acelomate. Coelom வந்து எப்படி வந்து absent ஆகுது அப்படின்றத நம்ம சொல்லலாம். You can see the first one is the outer layer is the ectoderm. Outer layer is ectoderm and the inner layer is the endoderm. And in between இது நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு triploplastic அப்படின்றத அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. So you can see here the mesodermal organ, that is the middle region. And இது நடுவுல இருக்கிறது பாத்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் பேரன்கைம் அப்படி பேரன்கைமா அப்படின்றாங்க. உள்ள எந்த ஒரு சீலமுமே கிடையாது. You can see here. உள்ள எதுவுமே கிடையாது. அதனாலதான் நம்ம இது என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ சீலோமேட்ஸ். And this is the flame bulb, flame cell அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த flame cell இதுதான் ஆக்சுவலா. பாக்குறதுக்கு ஏன் வந்து இது வந்து ஃபிளேம் செல் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் இப்போ வந்து நெருப்பு எரியும் போது எப்படி வந்து அந்த கொழுந்து விட்டு எரியுமோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குமோ, அதே மாதிரி இந்த அனிமல் செல் இந்த செல்ல பார்க்கும்போது அந்த மாதிரி அப்பியரன்ஸ் இருக்குமா. ஸோ அதனாலதான் வந்து இதுக்கு பேரே வந்து ஃபிளேம் செல்.
And we are going to see about some of few examples in parasitic life in some platyhelminthes. And I will explain a few like Fasciola hepatica and tapeworm. இது ரெண்டு மட்டும் நான் இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். Then we will see the further because நீட்ல இந்த மாதிரி questions எல்லாமே வரும். இந்த 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 டிசீஸ் வர்றதுக்கு எந்த வெக்டார் வந்து யூஸ் ஆகுது. லைக் நம்ம மலேரியா சொல்லும் போது பாத்தீங்கன்னா மலேரியாவுக்கு பிளாஸ்மோ அந்த பிளாஸ்மோடியம் அப்படின்றத ஸ்ப்ரெட் பண்றதுக்கு மஸ்கிட்டோ வெக்டாரா இருந்த மாதிரி இதுக்கு வந்து ஏதாவது வெக்டார்ஸ் இருக்கா அந்த மாதிரிலாம் குவஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஜஸ்ட் கோ கோ த்ரூ த புக். சில இதுல வந்து உங்க புக்ஸ்ல இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா என்சிஆர்டி புக்ஸ் இருக்கும், அதுல கூட நீங்க வந்து தாராளமா ரெஃபர் பண்ணலாம். பிகாஸ் மேக்சிமம் வந்து அங்க நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்குமே வந்து ஆன்சர்ஸ் இல்லைனா வந்து குவஸ்டின்ஸை பேஸ் பண்ணி எடுக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட என்சிஆர்டி புக்ஸ் தான், 11th அண்ட் 12th என்சிஆர்டி புக்ஸ் தான். ஸோ அது கையில் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஃபாசியல் ஹெப்பாட்டிக்கா அப்படின்றத பொதுவாக எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெப்பாட்டிக்னா லிவர் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஷீப்போடதுல தான் மேக்ஸிமம் வரும். ஸோ இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீப் தான் அதிகமாக சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு இந்த ரூமினன்ட் அனிமல்ஸ் தான் அதிகமாக வரும். ரூமினன்ட் மீன்ஸ் எதை வந்து நம்ம ரூமினன்ட் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து சிங்கிள் ஸ்டொமக் தான், சிங்கிள் சாம்பர் ஸ்டொமக் தான் இருக்கு. ரூமினன்ட் அனிமல்ஸ்ல ஃபோர் சாம்பர் ஸ்டொமக் இருக்கும். எப்படி வந்து நமக்கு ஃபோர் சாம்பர் ஹார்ட் இருக்குதோ அதே மாதிரி ரூமினன்ட் அனிமல்ஸ்ல ஃபோர் சாம்பர் ஸ்டொமக் இருக்கும். ஒபேசம், ஒபோமேசம், ரெட்டிகுலம் அண்ட் ரூமன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாம்பருக்குமே ஒவ்வொரு பேர் இருக்கும். எதுக்காக வந்து ஒரு அனிமலுக்கு வந்து பொதுவாக வந்து ரூமினன்ட் கேரக்டர்ஸ் இருக்கணும், எதுக்காக ஃபோர்த் சாம்பர் ஸ்டொமக் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நார்மலாக பசுமாடை நீங்கள் பார்த்துருக்கலாம், எங்கேயாவது பார்த்துருக்கலாம். அந்த மாடுக்கு வந்து தீவனம் போடும்போது, ஐ மீன் சாப்பாடு போடும்போது இந்த வைக்கோலோ இல்லைனா வந்து புல்லு போடும்போது பார்த்தீங்கன்னா அது கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சிடும். பட் எப்போ வந்து அதுக்கு வந்து ரெஸ்ட் டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் வாயில் வந்து அசைப்போடும், நல்லா கொண்டு வந்து அதாவது வாமிட் பண்ணி சொல்லுவாங்க. ரீகர்ஜிடேட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ரீகர்ஜிடேட் மீன்ஸ் கக்கி என்ன பண்ணு பாத்தீங்கன்னா அதோட வாயில வந்து அந்த ஃபுட்டை வச்சுட்டு திரும்பி வந்து நல்லா மென்னு அதான் ஃபர்ஸ்ட் சாம்பர்ல ஸ்டோர் ஆகும். சாதாரணமா சாப்பிடும் போது ஃபர்ஸ்ட் சாம்பர்ல ஸ்டோர் ஆகும். ஃபர்ஸ்ட் சாம்பர்ல இருந்து ரெஸ்டிங் கண்டிஷன்ல இருக்கும் போது ஃபர்ஸ்ட் சாம்பர்ல இருந்து அது திரும்ப வந்து ரீகர்ஜிடேட் பண்ணி நல்லா மென்னு திரும்பி செகண்ட் சாம்பருக்கு அனுப்பும். செகண்ட்ல இருந்து தேர்டுக்கு போகும், தேர்ட்ல இருந்து ஃபோர்த்துக்கு போகும், ஃபோர்த்ல இருந்து ஏனஸ் வழியா அது வேஸ்ட் மெட்டீரியலா வெளியே வந்துடும். ஸோ இதுதான் வந்து நார்மல் ப்ராசஸ். பட் ஏன் வந்து இந்த ஒரு கேரக்டர் இதுல இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் முன்னாடி எல்லாமே அனிமல்ஸ் எல்லாமே ஃபாரஸ்ட்ல தான் இருந்தது, வி நோ தட். ஸோ நம்மள மாதிரி வந்து நம்ம நம்ம எப்படி வந்து வீட்டில் ஃபுட்டை சாப்பிடும்போது நமக்கு பிடிச்ச ஃபுட்டாக இருந்ததுன்னா எப்படி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவோமோ அந்த மாதிரிலாம் அவங்க வந்து காட்டில் இருக்கும்போது சாப்பிட முடியாது. ஸோ அதுக்கு வந்து எந்த சைட்லேருந்து எந்த அனிமல் எப்படி அட்டாக் பண்ணும் அப்படின்ற ஒரு ஐடியா கூட அதுக்கு இருக்கவே இருக்காது. அதனால அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அதுக்கு ஃபுட்டு கிடைக்குதோ அந்த நேரத்தில் வந்து ஃபுல்லாக கடகடன் சாப்பிட்ருவாங்க. அப்புறம் வந்து அதோட பிளேஸ்க்கு போனதுக்கு அப்புறமா வந்து அந்த இடத்துல மெதுவாக உட்காந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அசைச்சு நல்லா அசை போட்டு டைஜஷன் பண்ணா ரொம்ப மெதுவா வந்து எல்லாத்தையுமே திரும்ப எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து அதோட ப்ராசஸ். அது ஒரு எவல்யூஷன், அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். இது ஒரு எவல்யூஷன். ஸோ மேக்ஸா ஃபாசில் ஹெப்பாட்டிக்கா வந்து இந்த ரூமினன்ட் அனிமல்ஸ்ல இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த அனிமல் சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் அது வழியா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அந்த அனிமல் வந்து எக்ஸ்கிரீட் பண்ணும்போது அதோட வேஸ்ட் மெட்டீரியல் எக்ஸ்கிரீட் பண்ணும்போது ஒரு மாடு சாணி அந்த மாதிரி எதாவது அந்த மாதிரி வேஸ்ட் மெட்டீரியல் எக்ஸ்கிரீட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த எக் இருக்கும். ஆக்சுவலாக சீக்கிய அதில் அந்த எக் வந்து எக்ஸ்கிரீட் ஆகும். அந்த எக் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வாட்டரில் தான் நடக்குது. யூ கேன் சீ ஹியர் வாட்டர். ஸோ வாட்டர் மீடியம் வந்து நடக்குது. வாட்டரில் மிக்ஸ் ஆகும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா அந்த எக் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜுக்கு போகும். அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் மிராசிடியம் லார்வா. தட் இஸ் கால் மிராசிடியம் லார்வா. மிராசிடியம் லார்வா வந்து ஸ்போரோசிஸ்டா மாறும். ஸ்போரோசிஸ்டா மாறினதுக்கு அப்புறமா அடுத்து ஒரு லார்வாவுக்கு போகும். தட் இஸ் கால் ரெடியா லார்வா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுதான். தென் அடுத்து அந்த ரெடியா லார்வால இருந்து ஒரு ஸ்டேஜுக்கு போகும். தட் இஸ் கால்டு செர்கேரியா லார்வா. அண்ட் செர்கேரியா லார்வால இருந்து லாஸ்ட் வந்து மெட்டா செர்கேரியா அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த மெட்டா செர்கேரியா வந்து ஒன்ஸ் அகைன் இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அடல்ட்டா திரும்ப கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த மெட்டாசெர்கேரியா லார்வா வரைக்குமே பார்த்தீங்கன்னா வாட்டர்ல தான் இருக்கு. ஆனால் இந்த செர்கேரியா அண்ட் மெட்டாசெர்கேரியா பார்த்தீங்கன்னா வாட்டர் பிளான்ஸ்ல இருக்கும். வாட்டர் பிளான்ஸ்ல இருக்கும். இது ஒரு வெக்டர் பாண்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்றாங்க. வெக்டார் மீன்ஸ் அப்போ இதுக்கு வந்து எதுதான் வெக்டாரா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வெக்டார்ஸ் ரெண்டு சி ஸ்னெயில்ஸ் இருக்கு. சாரி, வாட்டர் ஸ்னெயில்ஸ் இருக்கு. யூ கேன் சி ஹியர் வாட்டர் ஸ்னெயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிம்னேஷியா அண்ட் பிளானோர்பிஸ். ஸோ இந்த அனிமல் மேலே உட்காந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா
வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து ஹோஸ்டா யூஸ் பண்ணி போகும். ஹோஸ்டா யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்ப இந்த அனிமல்ஸ்க்கு எந்த மேக்ஸிமம் இந்த மஸ்கிட்டோல நீங்க எடுத்தீங்கன்னா மஸ்கிட்டோக்கு மலேரியா எல்லாம் வராது, பட் மஸ்கிட்டோவால் அது ஸ்ப்ரெட் ஆகும் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். தென் இதுல வந்து இன்கேஸ் அந்த பர்சனுக்கோ இல்லைனா இன்கேஸ் பர்சனுக்கு இல்லைனா அந்த அனிமல்க்கு வந்து வரும்போது என்ன மாதிரியான அந்த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ கேன் சி ஹியர் இது வந்து பைல் டக்ட். இது நம்மளோட லிவர், ஆக்சுவலி நம்ம லிவரோட ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்துருக்காங்க. பைப் ஸ்டம் ஃபைப்ரோசிஸ், அதாவது ஃபைப்ரோசிஸ் நிறைய அந்த இடத்துல எரோஷன் அந்த மாதிரி சொல்லலாம். அப்ஸ்ட்ரக்ஷன், சரிய ஃபங்க்ஷன் ஆகாம நடக்கிறது. ஜாண்டிஸ், மஞ்சக்காமாலை அப்படின்ற நம்ம சொல்லலாம். அண்ட் வெயிட் லாஸ், வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே அதோட கேரக்டர், ஒரு சிம்பிளான ஒரு கேரக்டர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபேசியல் ஹெப்பாட்டிக்கால. அண்ட் திஸ் இஸ் த இதுதான் வந்து அந்த ரெண்டு ஸ்னெயில் நம்ம சொன்னது. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த லிம்னியே அண்ட் செகண்ட் ஒன் இஸ் அ பிளானோர்பிஸ். இது ரெண்டுமே தான் வந்து ஒரு ஒரு பாராசிட், ஒரு ஒரு வெக்டார்ஸா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஹெப்பாட்டிக் ஃபேசியல் ஹெப்பாட்டிக்காக. அண்ட் தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் த லைஃப் சைக்கிள் ஆஃப் டினியா சோலியம், டேப்பாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த டேப்பாமோட லைஃப் சைக்கிள் தான் இங்க கொடுத்துருக்கேன் நான். ஸோ டேப்பாம் பொறுத்த வரைக்கும் டினியா சோலியம் ஆர் டேப்பாம் ரெண்டுத்துக்குமே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஆர் ஹேவிங் டூ ஹோஸ்ட், ரெண்டு ஹோஸ்ட் இருக்கும். பிரைமரி ஹோஸ்ட், அது அந்த மாதிரி ரெண்டு ஹோஸ்ட் உள்ள அனிமல்ஸ் வந்து நம்ம டைஜெனட்டிக் பாராசைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டு ஹோஸ்ட் அது யூஸ் பண்ணும். இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் தான். ஸோ ஹியூமன்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது இன்னொரு லைஃப் சைக்கிள் நடக்கும். அதுக்கு இன்னொரு ஹோஸ்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக், பிக் நம்ம சொல்லக்கூடிய பன்னின்றதுதான் வந்து அதுக்கு வந்து செகண்டரி ஹோஸ்டா இருக்குது. அண்ட் இதுல நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ கேன் சி ஹியர் நம்ம ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கேட்டில் அண்ட் பிக்ஸ் இன்ஃபெக்டட் பை இன்ஜெஸ்டட் கண்டாமினேட்டட் வெஜிடேஷன். ஸோ அது அந்த வெஜிடேஷன் மூலமாக எதை இன்ஃபெக்ட் ஆகிருந்ததுன்னா அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அன்கோஸ் ஹேச் ஃப்ரம் எக்ஸ், எக்ல இருந்து ஹேச் ஆகும். எக் பஞ்ச் த்ரூ இன்டெஸ்டினல் வால் அண்ட் பாஸ் த்ரூ சர்க்குலேஷன் இன்டு மசில், நம்ம பாடியில் என்டர் ஆகும். அன்கோஸ் ஃபோர் டெவலப் இன்டு சைட் சிஸ்டி செர்சி இன் மசில், தென் ஹியூமன் பிகம் இன்ஜெஸ்டட். ஸோ இது இவ்வளோ ஸ்டேஜ் வரைக்குமே ஆக்சுவலாக வந்து ஹியூமனுக்கு அந்த அளவுக்கு வரவே இல்லை. Then எங்கனால பார்த்தா ஹியூமன் பிகம் இன்ஜெஸ்டட் பை இன்ஜெஸ்டிங் கண்டாமினேட்டட் போர்க் ஆர் பீஃப். இது வந்து நெக்ஸ்ட் பிக்சர்ல இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா தெரியும். ஹியூமன்ல என்டர் ஆனதுமே ஃபர்ஸ்ட் அது போகக்கூடிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் தான். நம்ம பாடியில வேற எந்த இடத்துக்குமே அது போகாது, இட் ஜஸ்ட் ஸ்ட்ரைட்லி கோ அவே டு த ஸ்மால் இன்டெஸ்டைன் இன் ஹியூமன் பாடி. இதை விட நெக்ஸ்ட் இதுல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், பட் ஸ்டூடெண்ட்ஸ் வி வில் so next இத வந்து நம்ம அடுத்த செஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட we will see in the next slide, link 2 இருக்கு. once இத finish பண்ணதுக்கு அப்புறம் அது நீங்க click பண்ணுங்க. okay students, thank you.